உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறை வீட்டை போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்ல, என்னால நிம்மதியா இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியா பதில் சொல்லாம பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில கொடுத்தார். அதை வாங்கிட்டு குழந்தை சிரிச்சது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில வாங்கிட்டு சிரிச்சது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சுக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனா அது உடனே நழுவி கீழே உழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் உழுந்துட்டது. இப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டது. இப்ப அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினைச்சிருந்தா இப்ப அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பம் தான். இந்த காலத்துல இதெல்லாம் யாரு காதல வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்புதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா தப்புதான், நானா இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். நானா இவன் ரெண்டு பழமே போதும்னு சொல்லிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமா வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானோ. இவெல்லாம் எந்த காலத்துல திருந்துறது? எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனா ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி தெரியுமா? உதவி கேட்கறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பாக்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பாக்கல, உதவி செய்யறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்கறவங்களுக்கு உடனே உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. யாருகிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல, நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்றாங்க, என்ன உதவி, யாருகிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்றாங்க. நலனுக்கும் அப்புறம் தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்வரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ, அந்த தமயந்திய பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்கள ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியா கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலன் கிட்ட கேக்குறாங்க. இத கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கல, பதட்டப்படல, நேரா தமயந்தி கிட்ட போறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்றான், இவங்கள ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனா இதுக்கு தமயந்தி சம்மதிக்கல, சுயம்வரம் நடக்குது, அவ வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறா. அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்யறேன்னு சொன்னா பாருங்க, அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்யறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காம அதை செஞ்சா பாருங்க, அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மால் ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனா, எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்ப உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தா என்ன பண்ணுவேன்னா, உடனே அதுல ஒண்ணு உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, அதுல ஒன்னு உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, அதுல ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னா. அவன் ஏன்டா அப்படி சொல்றேன்னா, ஏன்னா இப்ப நிஜமாவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்கு, அதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு அவன். மனிதர்கள்ல சில பேரு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க, மத்தவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இவங்களை பார்த்து நாம பித்து குளியும்போ, உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறா புரிஞ்சுக்க கூடாது. அவங்க வேற, இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பத்தின சில விவரங்கள் ஒரு புத்தகத்துல இருக்கு. அதாவது ஸ்காட்லாந்துல ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேரு டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவரு பேரு கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுத்தி பாத்திருக்காங்க. 3 வருஷம் சுத்தினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியா இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்திச்சு பேசி அவங்கள பத்தி ஆய்வுலாம் நடத்தி இருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தமா எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நாம இவங்களை பார்த்து பித்து குளிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
சொல்றோம், கிண்டல் கூட பண்றோம், ஆனா அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலயும் எந்த கோளாறும் இல்லையா, அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமா, ஆயுளும் அதிகமா. அவங்கள பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல நாங்க, ஆனா நாங்க மத்தவங்கள இருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுல இருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமா இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார், அவங்க ரொம்பவும் மரியாதையா வரவேற்று எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்ல போட்டுட்டு வந்துருவார். அப்படி வந்தாதான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை கொகையில போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்றாரு தெரியுமா, பொதுவா இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளா இருக்கிறாங்க, ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்கள பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படிதான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு. இவங்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்யறாங்க, அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறவங்களா இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்றதுதான் இந்த தகவல். அதனால ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பத்தி சொல்றோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில வந்தோம். அவன் கூட வெளியில வந்த உடனே ரொம்ப நேரமா தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்ல இல்ல, என்னது முன்னாடியே கிடைச்சுட்டுது, அதை விட நல்லதா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னா. அவன் அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷன்ல அவன் எதிர்த்து நின்னவன் சார் என்ன, அவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமா இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிப்பாங்க, தேர்தல்ல ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறது இல்ல. ஆனா இங்கெல்லாம் அதுல எப்படி தெரியுமா, அங்க ஒரே மேடையில போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம். பட்டிமன்றம் மாதிரி ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றா இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கறத சொல்லிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில பேசுவாங்க, மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்க உள்ள பழக்கம். இங்க அப்படி இல்ல, இங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அங்க வெளிநாட்டுலதான், நேரத்துக்கு சரியா ஒரு வேட்பாளர் வந்து சேரல. இது இங்கிலாந்துல நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டாரு, இன்னொருத்தர் வந்து சேரல. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரல, நான் அவரு சார்பா வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவரு ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்க நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்க. அதனால இன்னொரு விஷயம், இப்ப இங்கிலாந்துல எல்லாம் ஓட்டு கேட்கறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா? இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்யறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகள்ல வாசல்ல நின்னே சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேற சில வீடுகள்ல எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரிச்சு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமா. இதுல எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசல்ல நின்னே வழி அனுப்பி வச்சுடுறாங்க பாருங்க, அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ள கூப்பிட்டு காபி கொடுத்து அனுப்புறாங்க பாருங்க, அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க, அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையா, ஐயோ பாவம் நாம இவருக்கு ஓட்டு தான் போட போறது இல்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமா. இப்படி அந்த ஒரு பழக்கம். ஆக அந்த ஊர்ல நிறைய காப்பி சாப்பிடணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா தேர்தலில் தோத்து போறதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊர்ல தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில நின்று தோத்து போன ஒருத்தர் கையில ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்காரு, அதனால அவர்
தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுத்துறீங்களேன்னு விசாரிச்சிருக்காரு. இதுக்கு அவரு சொன்னாராம், சார் இந்த தொகுதியில மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதுல எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாம நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க. நம்ம ஊர்ல சில பேர் ஓட்டு கேட்கிற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமா ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரரு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம். அவருக்கு ஒத்தாசையா அதுக்கப்புறம் மெதுவா பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பாரு, இது மாதிரி எலெக்ஷன்ல நினைக்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்ப அங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில பால் கறந்துட்டு இருக்காரு ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டுல இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டு இருக்காரு அவரு, இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு. கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவர் மெதுவா அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், நீங்க ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவரு. ஏன்னு கேட்டிருக்காரு. நான் இந்த வீட்டுக்காரன் இல்ல, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவரு. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேரு பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர். அது சரி, உத்தவன் யாரு? கண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது, அதனால இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியா இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா உனக்கு வேணுங்கிறத கேளுனார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படல, இருந்தாலும் கேள்வி கேட்கறதுல அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அதனால கேட்க ஆரம்பிச்சான். பரந்தாமா, ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான், தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்க தான் முக்காலமும் உணர்ந்தவராச்ச, சூதாட்டத்துல தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணிருக்க கூடாதா? இந்த பகடக்காய உருட்டுறப்போ நீங்க எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணிருக்கலாமே. சரி, அதுதான் இல்ல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவது காப்பாத்தி இருக்கலாம், அதையும் நீங்க செய்யல. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்னும் புரியாத ஒன்னும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரியற கட்டத்துல காப்பாத்தினிய, இது நியாயமா முறையா அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்றார். அப்படி கேள் உத்தவா, தர்மனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலா என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்ன. உடனே தர்மன், எனக்கு பதிலா என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லிருக்கலாமே, அப்படி சொல்லல. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியப்படாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால தர்மன் வந்து எனக்கு வந்து மனசால தடை போட்டுட்டான். அதனால அரண்மனைக்கு வெளியிலேயே என்ன கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்களை பணையம் வச்சு ஆடுறப்போவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்ன கூப்பிடல நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவ தன்னுடைய உடல் பலத்தால தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினைச்சே பார்க்கல. துகில் உரியற கட்டத்துலதான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனாலதான் அப்ப போய் நான் காப்பாத்தினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேக்குறான் உத்தவன். ஆமா, நான் கூப்பிட்டாதான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் குறுக்கிட்டு வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பாத்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேக்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்துல இருக்கிறப்போ என் எதிரில மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனா கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல எல்லாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்திலயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது உண்டு. அன்னைக்கு அப்படித்தான், நடுத்தருவுல ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டான்.
என்ன சார், நான் ஒருத்தர் பையில இருந்த பர்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவன் முந்திக்கிட்டு அபேஸ் பண்ணி விட்டான், பர்ஸ் அவன் எடுத்துட்டான். பாக்குறதுனா எடுக்கிறது அவனா? என்ன சார் நியாயம் இது? நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான். திருநெல்வேலி மாவட்டத்துல கோவில்பட்டிக்கு பக்கத்துல உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சரா இருந்த காலம். கடம்பூர்ல ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்துல உள்ள பள்ளிக்கூடம் எல்லாம் அதுல கலந்துக்குது. கண்காட்சி வேற, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது. ஆனா முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டது. மறுநாளும் அது விடல, விடாம பெஞ்சுகிட்டு இருக்குது. காமராசர் காலையில இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு சாயந்தரமா கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பெஞ்சுகிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில இருக்கிறார். கடம்பூர்ல இருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சுகிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க. மழை பெஞ்சா நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாம காத்துட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பேரும். தலைவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமா வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டது. வரிசையா ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசிச்சு கொடுக்கறாங்க. என்ன வாசிக்கிறாங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள், ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதுல சேர்த்திருக்கிறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்க எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில சிரமப்பட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்புல அவரை ஊர்வலமா அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. தெருவுல வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்க ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்க நின்றுட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள் கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போறார். அந்த சமயத்துல கூட்டத்துக்கு அப்பால ஒரு பெரியவர் கையில ஒரு மல்லிகை சரத்தோட நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப் நிக்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார் அங்க ஒருத்தர் நிக்கிறார் பார், அவர் இங்க அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழிவிடுது. அந்த பெரியவரை கிட்டத்துல அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமா விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்கள்ல கண்ணீர், பேச்சு வரல. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கு அப்புறம் காமராசர் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொல்றார் அந்த பெரியவரை பத்தி. அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவரு ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமா நெகிழ்ந்து போய் சொல்றார். இதுல ஒரு விஷயத்த கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில கையில ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோட ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சு கிட்டத்துல கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதிச்சது இல்ல. ஒரு பொது தேர்தலில் அவர் தோத்து போறார். தொண்டர்கள்லாம் அழறாங்க. அதுல ஒருத்தர் மெதுவா காமராசர் கிட்ட போய், என்ன தலைவரே நீங்க கூட தோத்து போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமா சொல்லி இருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோத்து போறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாரா. ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமா எதுவும் தெரியாதே என்ன, உங்களுக்கு சொந்தமா எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேக்குறவன், அதனால என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி, அதனாலதான் அவ்வளவு தெளிவா அடிச்சு விடுறான். சரி இப்ப என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயர தெரியுமான்னு. அவர்கிட்ட நேர்ல பழக்கம் இல்லை, ஆனா அவரை பத்தி புஸ்தகத்துல படிச்சிருக்கேன்னா. சரி இவங்கிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மள ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கறத யூகம் பண்ணிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊர்ல இருந்த பெரிய பெரிய வித்வான் எல்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாரா இல்ல, எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒருத்த மட்டும் தைரியமா முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்துல விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனா தைரியம் இருந்தா அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தெனாலிராமன் எதிரில் வந்து நின்னா.
அந்த வித்வான் ஒரு விரல காட்டினார், தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரல காட்டினான், வித்வான் மூணு விரல காட்டினார், இவன் உடனே நாலு விரல காட்டினான், உடனே அஞ்சு விரல காட்டினார் அவரு. தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளவுதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியா அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார், ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கறதுக்காக நான் ஒரு விரல காட்டினேன், அப்படி இல்லை சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டு உங்க வித்வான் ரெண்டு விரல காட்டினார், மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு விரல காட்டினேன், வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு விரல காட்டினார், பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரல காட்டினேன், அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியா காட்டினார். அடடா, உங்க வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயிச்சார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்கான், அவன் முதல்ல என்ன கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரல காட்டினான், உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரல காட்டினேன், உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரல காட்டினான், அதை அழிச்சிருவேன்னு நாலு விரல காட்டினேன், உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரல காட்டினான், நான் உங்களை குத்தி விடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்ப பாருங்க, ஜெயிச்சது யார், தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானா தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையா போச்சு. அதனால நாம எப்பவும் தைரியமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில கதை கேட்டுட்டு உட்கார்ந்திருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்ன நிமிந்து பார்த்தான், அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியா என் முன்னால தூக்கி இருபது விரல காட்டினான். எனக்கு ஒண்ணும் புரியல, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். இதே கதைய இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்க சொல்லிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அவர் சார்பா வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமா வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவசரமா தந்தி ஒண்ணு வந்து சேர்ந்தது, அதை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடிச்சு தன்னுடைய கோட்டு பையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சுட்டார். பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க கோர்ட்ல இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க, தந்தி ஒண்ணு வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்களாம். அப்ப அவர் சொல்லியிருக்கிறார், ஊர்ல சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதா தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி, என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேசு முக்கியமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போறது இல்ல, ஆனா என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்குல மாட்டிக்கிட்டார், அவரும் நிரபராதி, அவர் உசரை நான் காப்பாத்த வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னதும் எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்னுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா, அவர் தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்துல 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு நாலாவது பிள்ளையா அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா, ஜான்சிராணி லட்சுமி பாய், போர் படையில ஒரு வீரரா பணிபுரிஞ்சவர். இளம் வயசுல வல்லபாய் படையில வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்காரு, விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது, கல்லூரியிலையும் காலடி வச்சார், அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுகாவில விவசாயிகள் மேல அரசாங்கம் திடீர்னு நிலவரிய வசதி விட்டுதான், ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் ஜப்தி செஞ்சுதான், அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களை எல்லாம் கைது பண்ணி சிறையில அடைச்சுட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டை எல்லாம் வித்து கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நில வரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை, உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார், அதுக்கு தானே தலைமை தாங்கினார், சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில எந்த வேலையும் நடக்கல, வேற வழி இல்லை, ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க, சிறையில இருந்தவங்களை எல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது, அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியா போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேரு. இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் படேல் கிட்ட, அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு சர்தார் படேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா, எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன், நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை புடிச்சு ஜெயில அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க, அவன் ஒரு தவறும் பண்ணல, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான், அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனா ஒரு கண்டிஷன், அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை.
விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போறேன், ஒரு மாசத்துக்கு அதுக்கு தேவையான தேனீயையும் கொடுக்க போறேன், ஒரு மாசம் கழிச்சு அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன், அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்க கூடாது, எடை கூடி இருந்தா உனக்கு விடுதலை கிடையாது, என்ன சொல்ற அப்படின்னா. பையனுக்கு ஒண்ணும் புரியல, பயமா போயிட்டுது, குழம்பிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான். சரி ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவு சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோட வெளியில வந்தான். அங்க ஒரு பெரியவர் நின்னுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்த சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா, உங்க நிபந்தனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாசத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியா உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். ஒரு மாசம் தினமும் தவறாம அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு மாசம் கழிச்சு அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பாக்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஆட்டுக்கு எதிரில அது கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓனாய கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான், ஆட்டுக்கு ஓனாய்ங்கிறது பிறவி பகை, ஓனாய பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தேனி சாப்பிட்டது, எடை கூடல, அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுறப்ப மனசும் உடம்பும் அமைதியா இருக்கணும், அப்பதான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்திலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார், அவரும் ஒரு இளைஞனை ஜெயில அடைச்சு விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும், அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான், சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டிய பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா, ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவா அதுகிட்ட போனான். அது காது கிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு, இவன் விடுதலை ஆயிட்டான். ஒரு நாள் ராமர் அரசவையில உட்கார்ந்திருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துகிட்டு இருந்த நேரம், அந்த சமயத்துல ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில அடிபட்டு ரத்தம், அந்த கோலத்துல அது அங்க வந்தது. எல்லாரும் ஆச்சரியமா அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்க வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவுல போயிட்டு இருந்தேன், வழியில ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம் எல்லாம் படிச்ச பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாம அவர் கையில வச்சிருந்த குச்சியால என் தலையில அடிச்சுட்டார், அதுதான் தலையில ரத்தம். இதை நீங்க விசாரிச்சு தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்க இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை புடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியா வந்துகிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது, நான் அவசரமா போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாம குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டது, அதனால அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படிச்ச நான் என் வசம் இழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்றேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏத்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி இப்ப அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நியமனம் பண்ணி விடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னு. இதை கேட்டதும் ராமர் முகத்துல புன்னகை. ஆனா அங்க இருந்த மத்தவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டயே கேட்டாங்க அங்க இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லிச்சான், நான் வந்து போன பிறவியில ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்தேன், எவ்வளவோ கவனமா எச்சரிக்கையா தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், அப்படி இருந்தாலும் சில சமயங்கள்ல என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் ஆயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலிருந்து தப்பிக்கிறது கஷ்டம், அதனாலதான் நான் இந்த பிறவியில நாயா பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன், இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில நாம இருந்தாலும் நமக்கு தெரியாம கூட அதை தவறா உபயோகப்படுத்த கூடாதுங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இல்லன்னா அடுத்த பிறவியில நாயா பிறந்து எங்கேயாவது போய் வாழ ஆட்டிட்டு நிக்க வேண்டியதுதான். கோவில் வாசல்ல ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்துதான், போன ஜென்மத்துல நான் மனுஷனா தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்ச கேட்டுட்டு அவரோட கூட்டு சேர்ந்துகிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரிச்சு என்கிட்ட கொடுத்தாரு அவரு, நான் எடுத்துட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள்
தான் எடுத்துட்டு வந்ததுதானா, இருந்தாலும் நான் மட்டும் நாயா பிறந்துட்டேன், இப்ப மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடிச்சு குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடிச்சாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்ப ஒரு நாயா தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான். இன்னொன்னு, அது எப்படி உனக்கு தெரியும்னு தான், இது நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய். கணவன் மனைவி அன்பா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்கற மனப்பான்மை வேணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல அர்த்தம் இல்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்கள்ல வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாம சும்மாவே இருந்தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம், மனைவி வந்து சேர்ந்தா, சும்மாவே உட்காந்துருக்கிறியே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு இருக்கா. அதுக்குதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னு. ஆனா என்ன அது சொல்லு அப்படின்னு இருக்கா. ஆகும், ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போறேன் இருக்கான், அதை வாங்கி என்ன பண்ண போறேன்னா, அந்த குட்டி வளரும் பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்னு இருக்கான். சரி அப்புறம், அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில கொண்டுட்டு போய் வித்துட்டு அந்த காசுக்கு ஒரு எரும மாடு வாங்கலாம். சரி, அது எதுக்கு, எரும மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுட்டு போய் பால் பண்ணையில கொடுப்பேன், அல்லது நானே வித்துருவேன், கை நிறைய காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிடலாம், இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு இருக்கான் அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டு, அது எப்படி உங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு இருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டு, கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதல வாங்கினான், அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும், வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டு இருக்கிறாங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்கா கட்டி போடப்படாதான் இருக்கான். என்னடா சொல்றேன்னா, இவன் உன் மாடு என் தோட்டத்துல வந்து மேய்ஞ்சுட்டுது, பயிரெல்லாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபாய் அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானா. இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னான், டே நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ள அது வந்து எப்படா உன் தோட்டத்துல மேயும், என்னடா உளறேன்னு இருக்கான். நீ தாண்டா இப்ப உளறிட்டு இருக்க, மாடே வாங்கல, அதுக்குள்ள எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானா. நம்மளால இப்பதான் புத்தி வந்ததான், அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டானா. இது நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிற ஒரு கதை, சண்டையில தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பத்தி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா, மாமா உங்க பொண்ணு அர்த்தம் இல்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறா அப்படின்னு இருக்கான். நீ எப்படி மாப்பிள்ள அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. அவ எடுத்தெறியறது என் மேல படாம ஒதுங்கி நின்னுக்கிறேன் அப்படின்னு நானா. இவன் ஒரு சிகை அலங்கார கூடம், ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாரும் வரிசையா உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு கதவை திறந்துட்டு ஒருத்தர் உள்ள வர்றார். அவரு ஒரு பெரிய மனிதர், அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்க வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுத்தி நின்றுட்டாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில கடைசியா இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியா உட்காரணும், அதுக்காக தான் கேட்கறேன் அப்படின்னார். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க வந்து வரிசையில காத்திருக்க கூடாது, நீங்க அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி, எல்லாரும் வரிசையா தான் வரணும், அதுதான் முறை, வரிசையில வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புறேன், நாம எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில கடைசியா இருந்த ஒரு நாற்காலியில போய் உட்காந்துட்டார். தன் சட்டை பையில இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனா அங்க இருந்தவங்களால இதை வந்து பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார், ஐயா இப்ப என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை, உங்களை இங்க காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா நீங்க வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனா என்னுடைய முறையை வந்து மாத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது, இதுக்கு பதிலா உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்க மறுக்க முடியாதுன்னார். அங்க இருந்து மத்தவங்களும் இதை ஒரு மனசா வற்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியா ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்துல தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவுல பேசுறதுல என்ன பிரயோஜனம், நாம எல்லாரும் சமம்ங்கிறத நடைமுறையில கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான், அவங்கள ஒருத்தர் தான் லெனின். வரிசையில நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு, இன்னைக்கு பல இடங்கள்ல அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடை வாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து வரிசையில நின்னுட்டாங்க, கடைசியா வந்த ஒருத்தர் கியூல முன்னாடி போறதுக்கு முயற்சி பண்றார், ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, கடைசியா போய் நில்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அதான் அவர் காதல வாங்கல, முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலு கட்டாயமா இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, அதை பாருப்பா, நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்க பின்னாடி நிக்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்
ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா. அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலை ஆகி வெளியில போனான். கொஞ்ச நாள்ல மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போ சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம். ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்து விடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு அவன். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்து விடுற அப்படின்னாரா அவரு. அவங்க எல்லாருமே இங்கதானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன். நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா உடனே நாம என்ன செய்வோம், கைய ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்க கிட்ட அவனை விட ஒருபடி மேலா தப்பா நடந்துக்குவோம். ஆனா பெரியவங்க எல்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்ல. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். வழியில ஒரு குடிகார அவன் கையில ஒரு இசை கருவி, அதே கண்ணாபின்னு மேட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில. அதோட இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமா வழியில போறவங்க வர்றவங்களை எல்லாம் பார்த்து கண்ணாபின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்கறான். பாயசித் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியா போறார். அவனை பாக்குறார், அவனுடைய நிலைமைய பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்பா இது மாதிரி எல்லாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். அவனுக்கு கோபம் வந்துட்டு கையில வச்சிருந்த வாத்திய கருவி அதான் ஓங்கி அந்த பெரியவர் தலையில ஒரு அடி கொடுத்தான். ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில இருந்த இசை கருவியும் அடிச்ச வேகத்துல ரெண்டா உடஞ்சு போச்சு. அவ்வளவு வேகமா அடிச்சிருக்கான். இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சு இல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல, பேசாம தலையை புடிச்சுக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் கொஞ்சம் பணம் இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமா அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒண்ணும் புரியல, என்ன விவரம்னு விசாரிச்சான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான், அதுல விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இத பாருப்பா, உங்களுடைய இசை கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமா ஆயிட்டுது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சிருக்கேன், வேற புதுசா ஒரு இசை கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேத்துக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன், இதோட அனுப்பி இருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய உள்ள கசப்பை மாத்திக்கும் அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்துல அவன் வந்து குடி மயக்கத்துல இல்ல, தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது. அதனால அதை படிச்ச உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு, தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்ச நேரத்துல தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரம் அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே தெரியாம வந்து நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது, இனிமே நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில திருந்தி வாழ போறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்திருக்கு பாத்தீங்களா. இந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார், நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவரா குடிச்சிட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த சமயம் அந்த வழியா ஒருத்தர் வந்தார், ஓங்கி தலையில ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது, அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமா? ஆமா சார், அடி விழுந்தது அவர் தலையில இல்ல, என் தலையில. வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார், மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சது, அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமா. ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனா துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமே நீங்க இங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னு. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வர போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லி விடுவார் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா அந்த துறவி என்ன பண்ணாரு தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமா போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ள சந்தேகம் வந்துட்டுது, இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேரொழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைச்சிருக்கான். இருந்தாலும் இனிமே என்ன பண்றது சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான், துறவி ஏறி உட்கார்ந்தார். பக்கத்துல ராஜா, அவரு ரொம்ப உற்சாகமா வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில எளிமையா ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினைச்சான். ஆனா அப்படி இல்ல, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார். அரண்மனையில இருந்தா அரசன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌரியமா தூங்கினார். பகல்ல அரண்மனை தோட்டத்துல உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்துல குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில துறவி வந்து மகிழ்ச்சியா இருக்கிறார். மன்னனால அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்ல, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவருகிட்டயே போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச, ஏன் கால தாமதம், நீ அனாவசியமா உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, நீ கவலையா
தனியா இருக்கேங்கறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில இருந்தப்ப கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேக்குறது உண்டு. இங்க வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமா போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போறேங்கறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்ப உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில தான் இருக்கிறோம். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்ல. தினமும் தங்க தேர் கேக்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்றேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்க போய் சொன்னார், இத பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிட்டு இருந்தேன், இனிமே நான் வந்து திரும்பி வரப்போறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்க கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்ப அந்த துறவி சொன்னார், இப்ப வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில இருந்தேன், எல்லாவித பொருள்களும் உடையவனா இருந்தேன், ஆனா எதையும் சொந்தம் கொண்டாடுறவனா இருக்கல, ஆனா நீ அப்படி இல்ல, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசன்கிட்ட கொடுத்தார், உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்பதான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையா பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆளு இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. கொடைய கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினிய கொடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா, அது உனக்கு இப்போ அவசரமா தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான். இவன், எனக்கு தேவைப்படல, அந்த கொடைய நான் யாருகிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமா தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள். அந்த ஆளுக்கு பேச தெரியாது, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இன்னமும் குழந்தையாவே இருக்கிறாரு, இன்னும் பேச்சு வரல அர்த்தம்? அப்படி இல்ல, அவருக்கு நாகரிகமா பேச தெரியலன்னு அர்த்தம். பேசுறதுங்கிறது மனுஷனால மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும். அதனாலதான் அவன் அளவுக்கு அதிகமா வார்த்தைகளை கொட்டி போடுறான், அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாம கடந்து கஷ்டப்படுறான். குட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? ஒருத்தர இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டி போடுறீங்க, நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்திக்கு உன்ன முட்டாள்னு சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடு, வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அவன் கோபக்காரனா இருந்தா நேத்திக்கு அதை வேற விதமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான். உலகத்துல எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு, அதுக்கெல்லாம் வாய் இருக்குது. அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம்? சாப்பிடறதுக்காக. ஆனா நமக்கு இருக்கிற வாய் சாப்பிடறதுக்காக மட்டும் இல்ல, பேசுறதுக்காகவும் தான். பேச முடியலன்னா வாய் இருந்தா கூட அது வாயில்லா ஜீவன் தான். ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னா மத்த பையன்களுக்கு எல்லாம் முகத்துல வாயே இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்ல, அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா பேசுவான்னு அர்த்தம். அதனால எப்படி பேசணும் அப்படிங்கறத நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எட்டு விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயம் அறிதல், சபையறிதல். இந்த எட்டு தன்மையும் பேச்சில் இருக்கணுமா? இதையே கொஞ்சம் விவரமா சில பேர் போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க, அதாவது எழுத்துலயாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சு. நீங்க கூட சில இடங்கள்ல இதை பார்த்திருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயம் அறிந்து பேசுக, சபை அறிந்து பேசுக, இப்படி எழுதி வச்சிருப்பாங்க. இந்த எட்டு அம்சமும் சரியா பொருந்தி இருந்தாதான் அது பேச்சு, மற்றதெல்லாம் பேச்சாயிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை, எல்லாத்தையும் விட பேசாம இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும், சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கறவங்களை தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில நன்மை கலந்துருக்கணும். கொலகாரனுக்கு பயந்துகிட்டு ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான், அந்த முரட்ட ஆசாமி கையில அறிவாளோட வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேக்குறான்னு வச்சுங்க, உண்மைதான் உயர்வு தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா உள்ளதான் இருக்கிறான், அடுப்பங்கரையில குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கான், போய் புடிச்சிட்டு போங்க அப்படின்னா சொல்லுவீங்க? அது வந்து நன்மை இல்லாத உண்மை, அதனால பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்க பேச்சில அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும், சமயம் அறிந்து பேசுறதும் முக்கியம். அதை பத்தி நமக்கு வேற யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல. எந்த நேரத்துல யாருகிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும், அது கைவந்த கலை. அவை அறிந்து பேசுற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமா பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியில ரெண்டு பேரும் தான் அக்கறையா பேசுறவரை கவனிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் என் பேச்ச கேக்குறாங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, நீங்க ரெண்டு பேராவது ஊக்கமா என்ன கவனிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அது போதும், உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்கார்ந்து இருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் எழுந்திருச்சு, அப்படி இல்லைங்க,
நாங்க ரெண்டு பேரும் நீங்க பேசி முடிச்ச உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம். ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இத பாரு, ஏற்கனவே இங்க 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்க வேலை இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்துல திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படி என்ன இருக்க போகுதுங்க, இங்க எல்லாம் அது ஒழுங்கா நடந்துட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்கா நடந்தா பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்க இல்ல. ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்க வந்துகிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்க ஆள் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம நரகத்துக்கே போயிடு. அங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, அங்கதான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க, அங்க உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்யறதுல நீயும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அங்க அந்த சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தவர் இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்ன ஒரு 24 மணி நேரம் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்கள சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுடுறேன். நான் இங்க இருந்துக்கிறேன். உங்க கணக்குப்படி 12 பேருக்கு மேல இங்க தாண்டாது, அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்கறேன், ஆனா ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார். யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளைய கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்க, நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளைய கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார். அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம். அப்போ அவர் இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்க இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ள யாருமே இல்ல, அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்ன விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்க ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா அங்க போறதுக்கு சான்ஸே இல்ல, என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம். மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனா கடைசியில அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசு கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்க போவாத இங்க போவாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது, பெசாசு இருக்கு அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், அங்க பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துகிட்ட வேகமா போறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா, இருட்டுல லேசா தெரிஞ்சது. ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான். பயந்துகிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது, உள்ள யாருமே இல்ல, டிரைவரும் இல்ல, கண்டக்டரும் இல்ல, வேற யாரும் இல்ல. இவனுக்கு பேய் பயம் அதிகமா போட்டுது. என்ன நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ் தான நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமா போட்டுது. ஏன்னா டிரைவர் சீட்டு காலியா இருக்கு, பஸ் நகருது, இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோல்ல ஒரு கை விழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்திருக்கிறான். அங்க டிரைவர் நிக்கிறார். அவர் சொன்னாராம், ஏப்பா ஏற்கனவே பஸ் பிரேக் டவுன், நாங்கெல்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியா ஏறி உட்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம். இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன், இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகல. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகள்ல வாழ்ந்தான். பகல்ல பயம் இருக்காது, ராத்திரியில மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியா தூங்க கூட முடியாது. அதனால இந்த மனுஷனுக்கு இரவுனா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமா ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசுல பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசுல இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்துல இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவு விளக்குகள்லாம் வந்தாச்சு, ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்ல. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பா இருக்குது,
இருக்கிறது சரி. இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்கள் இன்னைக்கு அதிகம். ஒரு ஆளு ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியல, அதுக்குள்ள வலையை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான், வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடியற வரைக்கும் என்ன பண்றது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலம் ஆடிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டது, இருட்டுல அது என்னன்னு சரியா தெரியல, மூட்டைக்குள்ள சின்ன சின்ன கல்லா நிறைஞ்சி இருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ள இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து ஆத்துல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடியற வரைக்கும் வேற வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். கிழக்க மெதுவா வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது, பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ள அந்த மூட்டையில இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியா ஒரே ஒரு கல்லு மட்டும்தான் கையில பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தா அப்படியே தகைச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில இருந்தது வெறும் கல்லு இல்ல, விலை உசந்த ரத்தன கல்லு. இருட்டுல என்னன்னு புரியாததுனால மூட்டையில இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆத்துல வீசி எறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டுல அதை இழந்துட்டான். அந்த வகையில அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில இருந்திருக்குது. அதனாலதான் அந்த கடைசி கல்ல ஏரியறதுக்குள்ள வெளிச்சம் வந்துட்டது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றது இல்ல, எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னன்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துருவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல், அதை புரிஞ்சிக்காம வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதுதான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ள வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்றது. நம்மால் ஒருத்தன் கையில ஒரு சின்ன பையோட வந்துகிட்டு இருந்தான், பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்கு. வந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பைய அப்படியே ஒரு குளத்துல வீசி எரிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாம இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பையன் இப்படி குளத்துல வீசி எறிஞ்சுட்டீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவா இவர் காதோட காதா சொல்றான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான், ஒரு கதை சொல்லுங்க. சொந்தமா எதுவும் தெரியாதே, என்ன உங்களுக்கு சொந்தமா எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்கிறவன், அதனால என்னோட ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்படி, அதனாலதான் அவ்வளவு தெளிவா அடிச்சு விடுறான். சரி இப்ப என்ன செய்யலாம், பழைய கதை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். உனக்கு கிருஷ்ண தேவராயர தெரியுமான், அவர்கிட்ட நேர்ல பழக்கம் இல்ல, ஆனா அவரை பத்தி புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். சரி இவங்கிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மள ஒரு மாதிரி ஆக்கிவிடுவான் அப்படிங்கறத யூகம் பண்ணிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊர்ல இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாரா இல்ல, எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒருத்த மட்டும் தைரியமா முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன், அந்த சமஸ்தானத்துல விகட கவி. அவன் என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனா தைரியம் இருந்தா அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தெனாலிராமன் எதிரில வந்து நின்னா. அந்த வித்வான் ஒரு விரல காட்டினார், தெனாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரல காட்டினான். வித்வான் மூணு விரல காட்டினார், இவன் உடனே நாலு விரல காட்டினான். உடனே அஞ்சு விரல காட்டினார் அவரு. தெனாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளவுதான். அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியா அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கறதுக்காக நான் ஒரு விரல காட்டினேன். அப்படி இல்ல, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டு, உங்க வித்வான் ரெண்டு பேர்ல காட்டினார். மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு பேர்ல காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு பேர்ல காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு பேர்ல காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியா காட்டினாரு. அடடா, உங்க வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயிச்சார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்கான். அவன் முதல்ல என்ன கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரல காட்டினா, உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரல காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரல காட்டினா, அதை அழிச்சிருவேன்னு நாலு விரல காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரல காட்டினா, நான் உங்களை குத்தி போடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்ப பாருங்க, ஜெயிச்சது யார், தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானா தேடி வரும்ங்கிறது எவ்வளவு உண்மையா போச்சு. அதனால நாம எப்பவும் தைரியமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியா என் முன்னா
மேல தூக்கி 20 விரல காட்டினான். எனக்கு ஒண்ணும் புரியல, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். இதே கதைய இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்க சொல்லிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. ரெண்டு பேர் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில அது ஒரு பெரிய இடைஞ்சல கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகள்ல கேபிள் கனெக்ஷன் இல்லாம சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும், அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமா EMI அப்படின்னு சொல்றாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய பட்டியலாவே போயிடும். இந்த EMI தொந்தரவு வந்து கேபிள் டிவியில மட்டும்தான் இல்ல, ராக்கெட் ஏவுதளத்துல உள்ள ரேடார்கள், அங்க உள்ள சில சக்தி வாய்ந்த தொலை தொடர்பு சாதனங்கள், விமான தளங்கள்ல உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்கள்ல பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த சமயத்துல பக்கத்து தெருவுல ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது கார், குறிப்பா பெட்ரோல் இன்ஜின், அது போறப்ப அதுல உள்ள மின்காந்த மின்கலத்துல வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியில இருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்க வந்து டிவியிலயும் ரேடியோவிலயும் கரகரப்பு உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசா என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம அலட்சியமா நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோய்னு ஒண்ணு வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்றாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்துல சில தொழிற்சாலைகள்ல கூட பெரிய விபத்துக்களை இந்த EMI உண்டு பண்ணிவிடும். இதை பத்தி தீவிரமா சிந்திக்க ஆரம்பிச்சதே ஒரு விபத்துக்கு பிறகுதான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில போர் நடந்தது. அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒண்ணு வியட்நாமை தாக்கறதுக்கு தயாரா ஏவுகணைகளோட கடல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலா அந்த பகுதியில கப்பல் தொலை தொடர்பு பகுதிக்கு அருகில ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடிச்சு செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்திலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க, ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கறத உடனடியா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையா முயற்சி பண்ணி கடைசியா கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த EMI வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதுல பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்க மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த EMI ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்துல நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்ல. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோட இருக்கிற இடங்கள்ல ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்துல அலட்சியமா இருந்தோம்னா எதிர்காலத்துல நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும், அப்புறம் அது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனடியே அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு. அவரு என்னை தனியா அழைச்சிட்டு போய் காதோட காதா மெதுவா சொல்றார், இத பாருப்பா, என் கையில பணம் இல்லாத போலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார். ஒருத்தர் வேகமா நடந்து போறார், கடை தெருவுல ஒரு ஸ்வீட் கடையை பாக்குறார், உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிக்கிறார். ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாமேனு மனசு சொல்லுது, டாக்டர் வேணாம்னு சொல்லிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்றத கேக்கல, அறிவு சொல்றபடி கேக்குறார். அதனால மறுபடியும் வேகமா அங்கிருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன், மனுஷனுக்கு அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது, அறிவு வசத்துல நாம இருக்கணும், அப்பதான் நாம நல்லபடியா வாழ முடியும், இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்துல சந்தனு சொல்லி ஒரு அரசன் வர்றான், அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாம உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில ஒரு அழகான பொண்ணை பாக்குறான், இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது, அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா, ஆனா ஒரு நிபந்தனை போடுறா, அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. சரி, அவ போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்க மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும்
நீங்க என்ன ஏன்னு கேட்கக்கூடாது, நான் செய்யற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்க செஞ்சா அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமா யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா அவன் அந்த நேரத்துல உணர்ச்சி வசத்துல இருந்தான், அதனால நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால என்ன ஆச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவ கங்கையில தூக்கி எறிஞ்சி கொல்லக்கூடிய கோர காட்சிய இவன் ஒன்னு பின்னாடி ஒன்னா பார்க்க வேண்டியதா போச்சு. கடைசியில 8வது குழந்தை பிறந்ததுதான் அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்துல ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, சந்துனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்துல வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணும்ங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவு வந்து எப்படி உபயோகப்படுத்துறோம்ங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ள அப்படிங்கிறார் அந்த ஆள். ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனா மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்ல. பல் வரிசையும் அப்படிதான். ஏமாத்துறவங்க அதிகமா போனா இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில. வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும். மத்தவங்க யாரு என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்துல ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்கறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியா இருந்தா கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில உள்ள ரத்த குழாய அமைப்பு பாருங்க, அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்ல. அதனால அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க கூடிய சாதனங்களும் இப்ப பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை ரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப நுட்பமானது. இது வந்து நம்ப தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதுல உள்ள ஒரு சிறு தொலைல கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் ரத்த குழாய் ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமே அந்த அமைப்புகளோட இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டி, குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகள்ல ஒண்ணு. ஒரு நபரோட குரல்ல டிஜிட்டல் குறியீடுகளை மாத்தி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில எல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனம் சரியாவே கண்டுபிடிச்சிருமா? குரலை மாத்தி பேசுறவங்க கூட இந்த கருவியை ஏமாத்த முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள், வங்கிகள்ல உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்க எல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்துல இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸ்டியரிங்க வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆயிடும், சாவி வேண்டியது இல்ல. கார் சாலை ஓரமா அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிடுற ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துக்கிற, என்ன உனக்கு அப்படின்னு கேட்டான். இவன் சொன்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம், அதனாலதான் அழுதுகிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, உனக்கு புரியல, அதனாலதான் அழுதுகிறேன் அப்படின்னா. என்னது புதையல் இருதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ட்டான். ஆமா தெரியுது, அந்த புதையல நீ விக்கிறதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்னு கேட்டான். இவன் இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னது இப்படி கேக்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்க இருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்துல அந்த பிச்சைக்காரன் சிரிச்சான். இப்படிதான் இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி. ஆனா அவங்க கிட்டதான் புதையல் இருக்கு, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உன்கிட்ட இருக்கிற புதையல அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனாலதான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிடுறேன், நீ சரின்னு சொன்னா உன்னை அழைச்சிட்டு போறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்றதும் அந்த இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னது, இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், நம்ம கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாம இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மள ராஜா கிட்ட அழைச்சிட்டு போறதா போறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு
இருக்கிறத விட அங்கேயாவது போய் பாப்போமே, இங்க அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிடுறான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம பேசிக்க வேண்டியிருக்கு, சரியா தெளிவா முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும். ஏன்னா அங்க போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பத்தி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடைச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் நான் இதை விக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால வந்து புதையல விக்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவா முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்க போய் குழப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ற நீ, என்கிட்டயா புதையலா எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இத பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போற, நான் வந்து அதுக்கு ராஜா கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபாய் வாங்கி தர முடியும். உன்னுடைய இருதயத்தை கொடுக்கறியா 20 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன், மூளையை கொடுக்கறியா 30 லட்சம் வாங்கி தரேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது, என்ன உளற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாரா இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்ற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை, அதனாலதான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்ற கதை இது, நம்ம கிட்ட இருக்கிற புதையலை நாம தான் தோண்டி எடுக்கணும், உண்மையான புதையல்ங்கிறது உள்ளே இருக்கு, ஆனா அதை வெளியில தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி, நம்ம கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு ஓரமா உட்காந்துடக்கூடாது, முயற்சி செஞ்சா முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது, அந்த பக்கமா வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா உங்க வண்டியில பின் சீட்ல ஒரு மணி பர்ஸ் கிடக்கு, யாரோ மறந்து விட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்ல இல்ல அது காலி பர்ஸ் தான், நான் தான் அதை போட்டு வச்சிருக்கிறேன் டிரைவர், ஏன்னு கேட்டார் அவரு. இதுக்கு டிரைவர் சொன்னாரு, அதை பாக்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலேயாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னார். வாங்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்றது உண்டு. அது எப்படி காதுல வாங்கிக்காம இருக்க முடியும், காதுங்கிறது எப்பவும் திறந்தே இருக்கக்கூடிய ஒண்ணு தானே. சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாமும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம், அவர் என்ன சொன்னாரு திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னா சொல்ல தெரியாது. காது சரியா கேட்டாலும் நாம பேசுறத மத்தவங்க சரியா கேட்கிறாங்களா அப்படிங்கறது சந்தேகம் தான். இந்த சந்தர்ப்பத்துல ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கணும், அதாவது என்னன்னா கேட்பதுங்கிறது வேற, கவனிக்கிறதுங்கிறது வேற. அதாவது கேட்கறதுன்னா அது ஹியரிங், கவனிக்கிறது அப்படின்னா அது லிசனிங். கேட்கறதுங்கிறது தன்னிச்சையா நடக்கக்கூடிய ஒரு செயல். இப்போ ஒரு சாலையில நடந்து போயிட்டு இருக்கிறோம், எவ்வளவோ சத்தம் நம்ம காதல வந்து விழுந்துகிட்டு இருக்கு, கார் போற சத்தம் கேக்குது, பறவை ஒரு மரத்துல இருந்து கத்துது அந்த சத்தம் கேக்குது, இப்படி நிறைய வந்து காதல விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா கவனிக்கிறதுங்கிறது எப்படின்னா நம்ம முழு மனசை செலுத்தி உன்னிப்பா கேட்கறது. எத்தனையோ சத்தத்துக்கு நடுவு தன்னுடைய குழந்தை அழற சத்தத்தை தாய் தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா, அது மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கவனித்தல் அதாவது லிசனிங் அப்படிங்கிற செயல்ல மூன்று அம்சங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. அது என்ன மூன்று அம்சங்கள் அப்படின்னா, முதல்ல காதால கேட்கறது, இது முதல் அம்சம். ரெண்டாவது என்னன்னா கேட்டதை புரிஞ்சுக்கிறது. மூணாவது என்னன்னா என்ன புரிஞ்சுகிட்டோம்ங்கறத தெரிவிக்கிறது, ஃபீட்பேக் அப்படினு சொல்றமே. அது ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திட்டு இருக்கிறார், வெறுமனே கேட்கிற குழந்தை ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுடும், அதாவது கேட்கிற குழந்தை அப்படி செய்யும். ஆனா கவனிக்கிற குழந்தை கேட்டதை புரிஞ்சுக்கும், என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா பதில் சொல்லும். இதுதான் கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு புள்ளி விவர கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா, ஒரு மனிதன் எழுதுறது மூலமா 6% அறிவை பெருக்கிக்கிறானா, எழுதுறது மூலமா, படிக்கிறது மூலமா 19% அறிவை பெருக்கிக்கிறானா, பேசுறது மூலமா 30% அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, கவனிக்கிறது மூலமா 45% அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறது புள்ளி விவரம். அதனால வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது இதுதான். அதனால கவனிக்க மூலமா அதிக அறிவை நாம வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். கேள்வி ஞானம் தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது கவனிச்சு கேட்கணும், அதுதான் முக்கியம். மத்தவங்க சொல்றத நல்லா கவனிக்க முடியாதபடிக்கு நாமே சில தடைகளை ஏற்படுத்திக்கிறோம், அல்லது நம்ம அறியாமலே அப்படி ஒரு தடை உண்டாயிடுது. அந்த தடைகளை தாண்டணும் அல்லது தகர்த்து எரியணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லுகிற யோசனை. அது என்ன தடைகள் அப்படின்னா, நமக்கு தெரியாத இவர் என்ன சொல்லிட போறார் அப்படிங்கிற நினைப்பு, இது ஒரு தடை. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்க பேசுறது, மனசு அங்கேயும் இங்கேயும் அலையறது,
கூடாது, இதெல்லாம் தான் தடைகள். ஆசிரியர் பாடம் நடத்துறார் அப்படின்னா மாணவர்கள் அக்கறையா கவனிக்கணும், அப்பதான் பரீட்சையில பாஸ் ஆக முடியும். வீட்டுக்குள்ள கணவன் சொல்றத மனைவி கவனிச்சு கேட்கணும், மனைவி சொல்றத கணவன் கவனிச்சு கேட்கணும், இல்லைன்னா குழப்பமாயிடும். ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க, சேலையில ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்க. எதுக்கு சேலையில முடிச்சு போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் ஒரு கடிதத்தை மறக்காம தபால் பொட்டியில போட்டுணும்னு சொன்னார், ஞாபகத்துக்காக முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. கடிதத்தை பெட்டியில போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படிங்க முடியும், அவர் கடிதத்தை என்கிட்ட கொடுக்க மறந்துட்டாரே அப்படின்னாங்களாம். அதனால மறக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே மறந்து விடுறது, இப்படி ஒரு வாழ்க்கை. அதனால வாழ்க்கையில நமக்கு இருக்கிறது செவி, செவி செல்வம் ரொம்ப முக்கியமானது. நிறைய கேட்கணும், சொல்றதை விட கேட்கணும், கேட்கறத விட முக்கியம் கவனிக்கிறது. அப்படி கவனிக்கிறது மூலமா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும். கழுதைய நண்பர்கள் எங்க போனாலும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க. அப்போ அந்த கழுதை கொஞ்சம் கவலையோட பேச ஆரம்பிச்சுதான், அதோ பாரு அங்க ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு, அந்த பக்கமா நான் போறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளக்குது, தகராறு செய்யுது, என் மேல பாயுது, என்ன தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமே கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாத்துறேன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமா போயிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது, இந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேல பாய ஆரம்பிச்சு, அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா, கிடுகிடு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, அங்க உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதையும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடிபட்ட காயத்தோட அந்த கழுதை மெதுவா நடந்து வந்தது. குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்ப கழுதை கேட்டது, என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி விட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டே, இது நியாயமானு. குரங்கு பரிதாபமா அதை பார்த்தது, நான் மரத்து மேல இருந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், உன்னோட சத்தம் தான் அதிகமா இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டது, அதனால நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன். இன்னைக்கு பல பேர் இப்படிதான் இருக்கிறாங்களா, யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு தோக்குறாங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்லை. பேசுற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்லை. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள் கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள், பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்க இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சு விட்டு அ
பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க. நாங்க வந்து மண்பானை செய்யறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சிருக்கிறோம். மழை பெஞ்சா எல்லாம் கரைஞ்சு வீணா போயிடும், அதனால இன்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாம இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரன்ல போயிருந்துக்கலாமே, அங்கேயும் மனுஷன் குடி வர போறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலாம். இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமா இந்த மனிதனுடைய தொல்லையிலிருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதா ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலாம்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா, மனிதனால அடைய முடியாத ஒரு இடம் இருக்கு, அது வேற எங்கேயும் இல்ல, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்க போய் மறைஞ்சுங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில எங்கேயோ அது இருக்கிறதாக நினைச்சு வரட்டிக்கிட்டாலே மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சா நாம தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க, இத பாருங்க நம்ம பையன் எங்க பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்றதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணுல படாத இடமா, நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரே இடம் தான், அங்க பணத்தை வை திருட்டு போவாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க, அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதுல வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாம பரீட்சையில வெற்றி பெற முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது, அதனால உண்மையை புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம் இன்டர்வியூக்கு. ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் வந்து எழுத்து தேர்வுல ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார், அதனால அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நேர்முக தேர்வுல தேர்வு பெறணும், ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணல்ல கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்க, அந்த நேர்முக தேர்வுல அவர் தேர்ந்தெடுக்கப்படல, என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரிச்ச போதான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துகிட்ட முறையில சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமா வந்து ரெண்டு தவறுகள். ஒன்னு, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே
இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். ரெண்டாவது என்னன்னா, இவர் நாற்காலியில தாராளமா இயல்பா சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில உட்காந்துருந்தாராம். இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திட்டு பதில் சொல்றது. ரெண்டாவது நாற்காலியில இயல்பா தாராளமா உட்காராம நாற்காலி முனையில உட்கார்றது. பார்க்க போற வேலைக்கு அவசரம் பதற்றம் இது ரெண்டும் இருக்கப்படாதான். அதனால மார்க் இருந்தும் சர்டிபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்கறவங்க நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்க நினைக்கிறத அழகா தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பாப்பாங்க. உங்க திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வெளிப்படுத்துறதுக்கு உங்களால முடியுதான்னு பாப்பாங்க. இதுக்கு என்ன செய்யறது? குழப்பம் இல்லாம சிந்திக்கணும், குழப்பம் இல்லாம பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏத்துக்க போற வேலையை நல்ல விதமா செய்ய முடியுமா உங்களால? அதை எந்தெந்த வழியில செய்யலாம் அப்படிங்கறத உங்களால தீர்மானிக்க முடியுமா? அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு பாப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமா திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்ல இருந்து நழுவி போக ஆசைப்படாம செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது வந்து முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காம எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப். நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்துல நடந்துக்க தெரியுதா? ஏழாவது கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கறத பாப்பாங்க. எட்டாவது என்னன்னா வளைந்து கொடுத்தல், பிளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கறத கவனிப்பாங்க. அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதை நல்ல விதத்துல ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பாப்பாங்க. ஆறாவது சுய அறிவு, செல்ஃப் நாலெட். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒருபடி மேல வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னன்னா குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலா எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தார் நேர்காணலுக்கு. எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரிச்சேன். நான் போனேன், அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியா நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாரா அப்படின்னார். அதனால ஒரு நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போனா வெற்றி நிச்சயம்.